மெட்ரோபி பியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற அகஸ்டி ஜீவநாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகளுக்கு அவர் ஐயா வந்து அகஸ்டியிடந்து நிறைய விஷயங்களை நமக்கு வாங்கி தராரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்து ஃப்ளைட் கிராஷ் ஒன்று சொல்லியிருந்தா அதுவும் நடந்தது. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு பெரிய அதிபருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனை பற்றியும் கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய மழை பெய்யும், இந்த இடங்கள்லாம் ரொம்ப நார்த் சைடில் ரொம்ப இதுவாக இருக்கும்னா அது எல்லாமே எக்ஸாக்டாகவே வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது தான் வந்து நிசத்தமான உண்மை. ஸோ இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆன்மீகம் சம்மந்தமானதும் உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிப் நேயர்களுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும், கொரோனா குறை நேயர்களுக்கும் அகஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கால வந்து அதிபருக்கு வந்து ஒரு ஃபயர் இருக்கு. 5 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாரா சார்? நீங்க மோஸ்ட்லி ஒரு 6 மந்த்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் சுட்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சியில தான் இருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி, ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது, அவர்தான் அதுக்கான வழி. மக்கள் ஆதரவு அதிகமா இருந்தது, அதனால அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. எதிரிகள் வந்து அவருக்கு வழியா இருக்காங்க, அதனால எதிரிகள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ இன்னும் ஒரு 5 மாசமோ 4 மாசம் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், வலு தாஸ்தியாக இருக்கு, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். ஆனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். எல்லார்கிட்ட போய் பேசுறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது, ஆளுங்க வழி பண்ணுறது, ஏதோ சில டேக்ஸ்லாம் எடுத்துடுற அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் பேசியிருக்கேன். ஸோ யூல் டூ, அவர் நல்ல ஒரு பண்ணுவார், அதுக்கான வழி இருக்கு. ஆனால் அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுவார், நிச்சயமாக வந்துடுவார். வேற எந்த மாதிரி நிகழ்வுகள் அமெரிக்காவில் காத்துட்டு? அதே மாதிரி ஒன்று ஒரு அமெரிக்காவில் இன்னொன்று ஒரு வளாகத்தில் பெரிய பாம்பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வழி இருக்குது. 2 மாதத்தில் சில இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது அதுவும் நடக்கிறது நம்ம பார்க்க பார்க்கணும். இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனையாகி ஒரு 6 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒரு கொஞ்சம் குழப்பமாகி அதுதான் நிலமா அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு போய் சில வேற நோயும் அவரோட இதுல இருக்கு, அந்த பிரச்சனையும் வந்து அது கூட சரியாயிருக்கும். சரிங்க சார். அதே மாதிரி நீங்க இன்னொரு நிகழ்வு சொன்னீங்க, ரொம்ப நாளா வந்து ஒரு கோயில் வந்து ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ சிதம்பரத்துல வந்து காவலர்கள் மாதிரி தீட்சகர்கள் வந்து அந்த நெருப்பு விளக்க வச்சு இது பண்ணிட்டாங்க. அது ஒரு சில பேருக்கு இன்சிடென்ட் காயங்கள் ஏற்பட்டு போலீஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. வேற ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அங்க நடக்குது? சனியோட பாதம், சனியோட பாதம் வந்து தனித்து நின்றால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஆலயங்கள், பெரிய பதவியில் இருக்கவங்க, நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரமிப்பாக நார்த்தில் வந்து பூரி ஜெகநாத் கோவிலோட வந்து அந்த ரகசிய கதை வந்து திறந்து பொக்கிஷத்தை வந்து எடுக்கிறதா வந்து பல கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அது அது ஒரு முறை ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது. பட் இந்த வருஷம் இன்னைக்கு வந்து திறக்க போகிறாங்க, 46 ஆண்டுகளுக்கு பிறகு. என்ன மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்கு சார்? அந்த காலத்தில் வந்து பெரிய அது முஸ்லீம்ஸ் கண்ட்ரி, முஸ்லீம் படையெடுப்பில் நிறைய கொள்ளைகள் வந்து எடுத்திருக்காங்க. கஜினிமோது படையெடுப்பே வந்து பூரி ஜெகநாதோட இது தான். ஆனால் அதோட காரணம் என்னென்னா, அந்த கொடிமரத்தில் தான் விசேஷமே இல்லை, அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் பல 1000 பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில பொருட்கள் இருக்குது. அது இல்லாமல் உருவம் அன்ஷேப்பாக இருக்கும், உலகத்திலே எந்த ஒரு இதுக்குமே இருக்காது. உருவமே வந்து முகம் வீங்கி இருக்க மாதிரியா, உடல் வீங்கி இருக்க மாதிரியா நிலமை இருக்கிறது பூரி ஜெகநாத். பூரின்றது உடல் வந்து பெருமானாக இருக்கக்கூடிய நிலைமையே, அதுதான் பூரி ஜெகநாத் என்பது வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அந்த பூரியோட இது வந்து தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நிலைமையாக இருக்கக்கூடிய அந்த இது என்ன, அரசன் வந்து அந்த சிறையை சொற்பத்தை செய்யக்கூடிய ஆசான் எந்த ஒரு காரணத்தை உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இத்தனை மாதம் கழிச்சு தான் அரசன் உள்ளே வரணுன்றப்போ அவசரத்தில் உள்ளே போனதுனால அந்த நிலையை பாதி நிலையிலே விட்டுட்டு போயிட்டார். அந்த பாதி நிலையாக இருக்கக்கூடியது தான் அந்த பூரி ஜெகநாத். அதனால தான் முகங்கள் எல்லாம் வீரி வீகன மாதிரி பார்க்கறதுக்கு வந்தா, ஆனா நல்லா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. அதுக்கான வழியா அமைக்கப்பட்டிருந்ததுதான் இந்த பூரி ஜெகநாத் தான். ஆனா முக்கியமா அந்த டெம்பிள்ல தான் இன்னும் பொக்கிஷங்கள் இருக்குன்றத சொல்ற, இதுக்கான பொக்கிஷங்கள் இன்னும் போற காலத்துல கவர்மெண்ட் எடுத்து அதுக்கான வழிமுறைகளை செய்வாங்க.
ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி மத்திய அரசு வந்து முழு மூச்சை முடிவெடுத்து இன்றைக்கி திறக்க போகிறாங்க. அங்கே நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும், வைரங்கள் வைரடுவங்கள் இருக்குன்றாங்க. அதே மாதிரி சர்ப்பங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஆபத்துக்கள் ஏதாவது இருக்கு? ஆபத்து கிடையாது, தைரியமாக அது காரணம் அப்படின்னா மழை எங்கேயோ வருது, இதனால ஒரு மழையோட எஃபெக்ட் இருக்கலாம், மற்றபடி வந்து பிரச்சனை மற்றபடி ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ வந்து எடுத்துருவாங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஒரு வழி, சில வழிகள் அங்கே கிடைக்கப்படும், சில வழிகள் கிடைக்கும். ஆ சார், அடுத்த கேள்வி சார், இப்போ வந்து திருப்பதிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க போகலாம் போகக்கூடாது இந்த மாதிரி பெரிய ஒரு மித்தாவே இருக்கு சார். உண்மையாகவே இந்தந்த ராசிக்காரெல்லாம் போகக்கூடாதுன்றது உண்மையாக பொய்யா? யார் வேணாலும் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரெல்லாம் போகக்கூடாதுன்றது நம்மளாம் ஏற்றுக்கிறது தான் விதி. உலகத்தில் இருக்க எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் ராசி பார்க்காம வராங்க, புரிதாக்கு வெளிநாட்டு ஆளுங்களாம் வராங்க, சிங்கங்களாம் வராங்க, புரிதாக்கு அதே நேரத்தில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்க, நிறைய பேர் சாதகமே பார்க்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வராங்க. இவங்க தான் போனோம் பர்டிகுலராக இந்த கோயிலுக்கு அப்படிலாம் கிடையாது, கிடையாது. பரிகார ஸ்தலத்துக்கு மட்டும்தான் சில நட்சத்திரங்கள் போய் செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் அந்த பரிகாரங்களுக்கு உள்ளான பிரச்சனைகள் இருந்தால், ராகுக்கு எதுவோ இல்லைன்னா செவ்வாயோ, செவ்வாய் கல்யாணம் ஆகாமல் இருந்தாவோ, இல்லை ராகுக்கு எதுனால பிரச்சனைகள் இருந்தாவோ, இல்லை எந்த பூர்வ புண்ணியாதிபதி சரியில்லாத நேரத்தில் புத்திருக்கள்னால பிரச்சனைகள் வந்து பிஸ்னஸ் தொழில் சரியில்லாமையோ, இல்லை வேலைகள் சரியில்லாத கிடைக்காம அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்கள் மட்டும் ஒரு அதுக்கான பரிகாரங்கள் செய்யறதுனால தவிர மீதி எல்லாருமே உலகத்தில் வந்து பொதுவாக போகக்கூடிய இடம் தான் பெருமாள் கோயில். நிறைய நல்லா எதை தெரிஞ்சுக்கணும்னா எந்த பெருமாள் கோயிலுமே வந்து நவகிரகம் இருக்காது. ஏன்னா நவகிரகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறது தான் பெருமாள். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கிட்ட போகிறதுனால எந்த பிரச்சனை கலிபுருஷன் உலகத்தோட கலிபுருஷனாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அதனால தான் அவரோட வழிகள் எல்லாமே நன்மையான செயலாக இருக்கும். அதனால தான் சிலருக்கு ஆரம்பிக்கக்கூடிய அதாவது சனி ஏழரை நாட்சி நடக்குதோ புரிதவனுக்கு, இல்லை சனி தசாபுத்தி நடக்குதோ, இல்லை ஒரு ஜாதகத்துக்கு தசாபுத்தி சரியில்லாத ஒரு தசா செவ்வாய், செவ்வாய் நடந்தால் ஆக்சிடெண்ட் அதிகமாகும். அதே மாதிரி சூரிய தசை நடந்தால் உடல் உபாதைகள் அதிகமாகவும் ஆக்சிடெண்ட் ஆகும் புரிதவனுக்கு. அந்த மாதிரி நிலையாக இருக்கவங்களுக்கு சில சமயம் போகிறப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியே அந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் அது காப்பாற்றக்கூடிய நிலையாக இருக்கா தான் இருக்குது. ஸோ அதனால் அதை காப்பாற்றக்கூடிய நிலையாக இருக்கக்கூடியது தான் பெருமாள் பெருமாள். அதனால் இந்த ராசிக்கார் தான் போகணும், இந்த ராசிக்கார் தான் இப்படி போகணுன்றது அது முழுக்க முழுக்க ஒரு ஆலயத்தில் பொய்யான ஒரு விஷயமாக அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவான அமைக்கப்பட்டது தான் ஆலயம், பொதுவான நிறைய அமைக்கப்பட்டது தான் ஆலயம். இந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டது தான் தெய்வம். தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கத்துக்கு நம்ம போகிறப்போ எந்த கிரகமும் வந்து தடை செய்ய முடியாது. கிரகங்கள் செய்யக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அமைக்கப்பட்டது தெய்வங்கள். அதை வந்து விட்டுட்டு நம்ம இந்த ராசி அந்த ராசின்றது இவங்களா பாகுபடுத்திக்கிறது, இவங்களா செயல் பண்றது, எந்த ஒரு பஞ்சாங்கத்திலயோ இல்லை எந்த ஒரு ஜாதகம் படிக்கிறதுலயோ இதெல்லாம் இருக்காது. நிச்சயமா இது இவங்களா வந்து மனசுல வந்து சேர்ந்து சொல்லுவாங்களே தவிர உண்மையான வழிகள் கிடையாதுன்றது தான் சொல்லுங்க. புரியுதா? நிச்சயமா அது கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து கேள்வியாவே இருந்தது. நம்ம போகக்கூடாது சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு காலத்துல வந்து அகஸ்தியரோட சமாதி வந்து அனந்தபத்ம சாலை போயிடுச்சு, தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. உண்மையான சமாதி வந்து அகஸ்தியரோட சமாதியே அனந்தபத்ம சாலை கோயில தான் இருக்கு கேரளாவில். சோ அகஸ்தியர் கீழே இருக்காரு, மேல வந்து பெருமாள் இருக்கு. அந்த மாதிரியே கற்றுக்கூடிய அகஸ்தியரோட சமாதி வந்து அனந்த பத்மநாப கோயில்லதான் இருக்கு இருக்கு. அதனாலதான் காத்துருவம், இவங்க எல்லாம் காத்துருவமா இருக்காங்க. பெருமாள், நம்ம அகஸ்தியர், இவங்க எல்லாம் வந்து காத்துருவமா இருக்காங்க. வியாசர், இவங்கெல்லாம் வந்து காத்துருவா, இந்த காத்துருவா இருக்கவங்க தான் அந்த பொருள் பொக்கிஷத்தை காப்பாத்தி செயல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அனுமான்ஜி வந்து இது சிரஞ்சீவி, அகஸ்தியரும் சிரஞ்சீவி, பெருமாளும் சிரஞ்சீவி. உலகத்துல அஸ்வத்தாமா இன்னும் உயிரோட இருக்காரு உலகத்துல. நடந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை, இவங்க எல்லாம் வந்து இன்னும் ஏக்கமா இருக்காங்க. ஒரு ஏக்க நிலையா இருக்கிறதுனால இவங்களுக்கு அழிவில்லை. அதனாலும் சமாதி நிலையா சில இடத்துல போய் படுத்திருக்காங்க. அந்த நிலையை அவங்களுக்கு உருவாகினால அகஸ்தியரோட சமாதி அனந்தபத்மநாப கோயில் தான். அதனால அதுல இருக்கிறதுனால அப்போ சிவமும் இருக்கு, இவங்களும் இருக்காங்க. அதனால ரெண்டுமே அதுக்கான வழிகள் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இறைவன் வந்து ஒரு தொண்டோட வழியா இருக்கிறதுனால கிரகங்கள் எதுவுமே செய்யாது செய்யாது. கிரகங்களோட பாதிப்பை நம்ம இது பண்றதுக்கு நிவர்த்தி பண்ணதான் தெய்வ கோயிலே வச்சிருக்காங்க. அதனால நம்மளாம் ஏத்துக்கிறது இந்த ராசி பண்ணா நல்லா இருக்காது, அந்த ராசி பண்ணா நல்லா இருக்காது. ஸோ பர்டிகுலர் ராசி மட்டுமே அந்த கோயிலுக்கு போயினே இருக்க முடியாது இல்லையா? நிச்சயமா அதெல்லாம் வந்து தவறான ஒரு நிலை, பொதுவானதான். ஸோ இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு விவரமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த சம்பளை பற்றி பேசியிருந்தோம், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க.
ஸோ நீங்கள் வந்து இவரை பற்றி இப்போ சொன்னதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வேறு வந்தது, கல்கின்னு ஒரு படம் வந்து வந்திருந்தது. ஸோ நம்ம பேசினதை போல தான் வந்து அந்த படையோ அந்த படத்தோட கதைகளும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருந்தது. ஸோ உண்மையாகவே அந்த சம்பாலா உருவாகி அங்கே உண்மையாகவே வந்து அடுத்த அந்த அவதார புருஷன் எப்போ உருவாங்க பனிக்கட்டி உருகி அதுக்கான வழிகள் முடிஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு இடம் நகர்ந்துருச்சு. அது நகர்ந்து 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 இன்னொன்று ஒரு நாட்டோட சேர்ந்துடும். அந்த நாட்டோட சேரக்கூடிய இடத்துல தான் ஒரு அழகான ஊர் உருவாகும். அந்த ஊர் இன்னும் அருமையான ஒரு அதில் தான் அந்த தெய்வம் அந்த பிறக்க போகுது. 48 வருஷம் இந்த 48 வருஷத்துல உலகத்தோட தன்மை மாறி, அது மாறப்போ அந்த ஊர்ல தான் வாழணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த தன்மை வர சொல்ல நிறைய பேர் அந்த ஊருக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை தான் சம்பாலான்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி நிறைய இந்த சித்தர்களோட ஆட்சி வரும் அந்த மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஜீவ சமாதி இந்த மாதிரி உலக அளவில் வந்து நிறைய பேர் வந்து அந்த போகிறாங்க. அந்த வழிபாடுகளும் இப்போ அகஸ்தியர் போகர் இவங்க மீண்டும் வந்து வேற ஏதாவது ரூபத்தில் வந்து வருவாங்க. அவங்க வந்து அவங்க இறங்கி அவங்களோட செயலை வந்து பண்ணிங்கே தான் இருப்பாங்க. சித்தர்கள் ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்களோட நிலையை உயர்த்தி இன்னும் காலக்காலம் மறக்காத அளவுக்கு அதுக்கான வழிமுறைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த வழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்களில் மாற்றம் இன்னும் 2 இயர்ஸில் நிறைய என்ன சொல்லணும்னா நிறைய வந்து நம்மளோட ஆன்மீக வழிகள் வந்து வளர்ச்சியாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மக்களோட நிலை இன்னும் ஆன்மீகத்தில் அதிகமான நிறைய ஈடுபாடு இருக்கிறதே பார்க்கணும். நிச்சயமாக சார், ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய சினிமாக்கள் எடுத்துட்டாலும் நிறைய இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமா தான் இப்போ தான் வராங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, பட் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப சயின்டிஃபிக்காக வந்து யோசித்து நிறைய விஷயங்கள் அந்த முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கும் அது வந்து கொஞ்சம் நிறைய மேட்ச் ஆகும் சார். ஸோ அதே மாதிரி இப்போ வருகிற வாரங்கள் வந்து அந்த பொருளாதார நிலை மட்டும் எப்படி இருக்கும்? இந்த பொருளாதார நிலைமை ரொம்ப அடிப்படை போகுது. உலக நாடுகள் பொழுது அடிப்படும் பல நாட்டில் வேலைகள் இல்லாமல் போதும். ஸோ வேலை இல்லாத திண்டாடுகள் ஏற்படுது, எக்கனாமிக் குறைப்போது. யூரோப்பிலும் சரி, அமெரிக்காலையும் சரி, இந்தியாலையும் சரி, அது சில எக்கனாமிக் குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் சில கவனத்தோடு இருந்து செயல்படுது, வேலை வாய்ப்புகளும் ரொம்ப கவனத்தோடு இருக்குது. சில முக்கியமான படிப்புகளை எடுங்க, இதுதான் படிக்கணும், இதுவே படிக்கணும், டாக்டரே படிக்கணும், டாக்டரே படிக்கணும். சில இடத்துல வேலை கிடைக்காம போயிடும், எல்லா டாக்டருக்கும் வழி வராது. புரியுதா உனக்கு? சில டாக்டர்களுக்கு வழி வரும், சில டாக்டர் வழி வராதுல உருவாயிடுவாங்க. அதனால படிப்பை சில வழிகளை சேர்ச்சி படிக்கணும். ஸோ எது ஒரு டெக்னிக்கில் வந்து டெக்னாலஜிஸில் எது நல்லா இருக்கோ அதில் உடனே கால் வச்சுட்டா அது ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க வரதுக்கு அப்புறமா இவங்க அதில் டெவலப் ஆகிடலாம். அந்த மாதிரி நன்மை எடுத்துன்னு போகிறது, அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்துன்னு போகிறது. அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் உருவாக்குவது, மிகப்பெரிய ரோபோட்ஸ்லாம் வரும். அது வந்து அதோட வேலையை செய்யக்கூடிய இருப்போம், நம்ம வேலையில்லாத நிலையம் ஏற்படும். ஸோ அந்த நிலையை மாற்றத்துக்கான தன்மை நமக்கு தேவைப்படுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக மக்கள் இருக்குது நல்லதுன்றது சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் இந்த மாதிரியோட நிலை இப்போ இந்த மந்த் எண்டில் கொஞ்சம் இறங்கி ஏறிடும், ஆனால் அடுத்த மாதம் ஷேர்ஸ் ரொம்ப நன்றாக இருக்கும், தைரியமாக இன்வால்வ் ஆகும். ஓகே சார், இப்போ மக்கள் வந்து நிறைய இந்த சில்வர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதனோட நிலை எப்படி? வெள்ளி வாங்க சொல்றாரு, வெள்ளி கோல்டு, ஆனால் வெள்ளி தாராளமாக ஆகலாம், இன்னும் பல நாடுகள் வெள்ளியை வாங்குவாங்க. ஓகே சார், ரொம்ப சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ மக்களுக்கு தேவையானதாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. மீண்டும் நம்மளுடைய சேனல்லேருந்து ஒரு நல்ல ராசி பலன்களை மக்கள் வந்து வெயிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதம் போட முடியும் இல்லை, ஸோ அதனால் டைம் ஒதுக்கி அதை கொடுக்குமாறு பண்ணிக்கலாம். வணக்கம் 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 எட்ரோபி விநாயகம் கோரானுக்குரிய தமிழ் பக்தி நேயர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க. வணக்கம்.